Hello gamers, welcome back. இது தமிழ் கேமர்ஸ் பிரதாகுடைய டிஜிபி. வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ கைஸ். ஸோ இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் ஒரு பார்த்தீங்களா, என்னடா அது பூயா அமௌண்ட் ஃப்ரீயா என்னடா போட்டு வச்சிருக்க அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் யோசிப்பீங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக்கை தட்டி விடுங்க. நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா இப்போ தான் வந்துட்டு இன்னும் கால் அடி தெரிச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுற யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா யோசிக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்புறம் எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், கூட பக்கத்துக்கு பெல் பண்ணி அனுப்பிச்சுட்ருக்கேன். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு சர்வருக்காக போயிட்டுருந்தோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பிரேசில் சர்வரில் என்னென்ன ஈவெண்ட்ஸ் போகுது, ஒரு நம்ம சர்வருக்கும் அந்த சர்வருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு போட்டிருந்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மீனாவில் நார்த் அமெரிக்கா சர்வர் போட்டோம். அடுத்து நிறைய பேர் கேட்டது, ப்ரோ நம்ம தாய்லாந்து சர்வர் போடு ப்ரோ, நம்ம ஊர் ப்ரோ அது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தாய்லாந்து சர்வரில் எப்படியெல்லாம் ஈவெண்ட் போகுது அப்படின்னு பார்க்கலான்ட்டு தான் இந்த வீடியோ. ஸோ லக்ராயில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குன்னா, நம்மளதில் பார்த்தீங்கன்னா ஏதோ மொக்க ட்ரெஸ் இருக்குது, ஒரு ஃபீமேல் ட்ரெஸ் கோல்ட் ரோயில், அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிரிக்கெட் ட்ரெஸ் இருக்குது. நம்ம ஊர் தான் கிரிக்கெட்டுக்கு ஃபேமஸ்ஸு, நம்ம ஊர் தவிரும் இது எல்லா ஊர்லேயும் கிரிக்கெட் ட்ரெஸ் விட்ருக்கானுங்க. சரி பார்ப்போம், அதை வந்து அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு இப்போ அடுத்த விஷயத்தை பற்றி பார்க்கலாம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் க்ரோனா அங்கேயும் வந்து விட்டது. ஸோ க்ரோனாக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ சொல்லியிருக்கானுங்க, ப்ரீ ரிஜிஸ்டர் 2-6 டிசம்பர் முன்னாடியே நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு இது கொடுக்குறானுங்க, ஒரு வெப்பன் ராயல் வச்சர் அண்ட் ஒன் டைமண்ட் ராயல் வச்சர் வந்து கொடுக்க மாட்டானுங்க, இன்னைக்கு கொடுக்க மாட்டானுங்க, 7ஆம் தேதி தான் கிளைம் பண்ண முடியும். இப்போதைக்கு வந்து நம்ம வந்து ப்ரீ புக்கிங் மாதிரி போட்டு வச்சுக்கலாம், எனக்கு இப்போ கொடுங்கடா அப்படின்னு போட்டு வச்சுக்கலாம் போல். ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சர்வில் வந்து 19ஆம் தேதின்னு ஏதோ உளறிட்டு இருந்தானுங்க, கடைசியில் வந்து அவங்களும் ஒத்துக்கிட்டானுங்க, இல்லை இல்லைடா இது ப்ரீ போண்ட் ஆயிடுச்சு, நான் இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் கூட போட்டிருந்தேன் ப்ரீ போண்ட் ஆயிடுச்சு 7ஆம் தேதிக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓயோ, ஸோ 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ நடக்க போகுது. ஸோ நானும் வந்து எதுவும் கொடுப்பானுங்கன்னு பார்த்தா ரிசர்வ் இருந்துச்சு, சரி ரிசர்வையும் கொடுத்து விட்டாச்சு. அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து FFCS போகலாம். ஸோ FFCS பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்மலாக தான் இருந்துச்சு, ஒன்றும் பெருசாலாம் இல்லை. பட் இந்த 7 டேஸ் கும்லேட்டிவ் லாகின்ல பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக ஒரு விஷயம் கொடுத்துருக்கானுங்க. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா டாப் அப் ஈவெண்ட்டில் வந்த கார் ஸ்கின்னு அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துருக்கானுங்க, ரொம்ப தப்பு. சரி பரவாயில்ல, கொடுத்துருக்கானுங்க. அப்புறம் ஏதோ ஃப்ரீயாக இதெல்லாம் கொடுக்குறானுங்க, ஓகே இதெல்லாம் க்ளைம் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே டாப் அப் ஈவெண்ட் வந்துருக்கு, 100% டாப் அப் ஈவெண்ட். ஸோ நீங்கள் 1000 டைமண்ட்ஸ் டாப் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2000 டைமண்ட்ஸ் கிடைக்குமாமா. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து கடைசியாக நம்ம சர்வருக்கு எப்போ வந்துச்சுன்னு சீரியஸாக எனக்கு தெரில, கடைசியாக இப்போ வந்து இந்த ஈவெண்ட்டு தூக்கிட்டு இப்போ வந்து அந்த ஏதோ 39 டைமண்ட்ஸ்க்குள்ளே கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து 160 ருபீஸ்க்கே வந்து 520 டைமண்ட்ஸ் டாப் அப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஈவெண்ட் விட்டானுங்க. முதல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டபுள் டைம் டாப் அப் அந்த ஈவெண்ட் வந்துட்டு இருந்துச்சு, இப்போ அதெல்லாம் தூக்கிட்டானுங்க. சரி ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா லாகின் சேலஞ்சுன்னு ஏதோ இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ட்ரெஸ் வந்துச்சு, ஒரு வெறித்தனமான ஒரு மேல் ட்ரெஸ் வந்துச்சு, அதோட ஃபீமேல் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அங்கே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஜஸ்ட் 7 டேஸ் லாகின் பண்ணோம், லாகின் சேலஞ்ச் ஆமாங்க, 7 நாள் நீ தொடர்ந்து லாகின் பண்ணினா உங்களுக்கு கடைசியில் நியூஸில் இருக்கும் போட்டு காமிக்கிறேன், 7 நாள் தொடர்ந்து நீ லாகின் பண்ணால் உனக்கு அந்த ட்ரெஸ்ஸை கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க அந்த சர்வரில். பட் நம்ம சர்வரில் வந்து இந்த மாதிரிலாம் எதுவுமே வரவில்லை. அடுத்து நம்மளுக்கு என்ன விஷயம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமோட் சேலஞ்சுன்னு என்னமோ வந்துருக்கு. அது பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பூயா அமௌண்ட் ஃப்ரீன்னு சொன்னேன்ல, ஸோ இதுதான் அந்த பூயா அமௌண்ட். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டப்பா கொடுத்துருவாங்க, மொத்தம் நீங்கள் 6 டப்பா கலெக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா, சரி ஒரு நாளைக்கு இல்லை, ஒரு பூயா போட்டிங்கன்னா 1 டப்பா, 2 பூயா போட்டிங்கன்னா 3 டப்பா, ஃபஸ்ட் 1 டப்பா அப்புறம் 2 டப்பா, 3 பூயா போட்டிங்கன்னா 1, 2, 3 எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா மொத்தம் 6 டப்பா கொடுப்பாங்க. அந்த டப்பா ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து அதில் ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஸோ அதையும் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், எனக்கு கிடைச்சிதா இல்லையாங்கிறதையும் காமிக்கிறேன். ஸோ இது வந்து சீரியஸாலுமே வந்து ஒரு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த அமௌண்ட்டை. ஸோ வெறித்தனமாக உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குற மாதிரி இருக்குது. அண்ட் இந்த விஷயம் வந்து செம்ம ஹைலைட்டடான ஒரு விஷயம், ப்ளே கிளாஷ் ஸ்குவேர் எவ்ரிடே கெட் அ ஃப்ரீ கார்ட், கெட் அ ஃப்ரீ ரூம் கார்ட் டிக்கெட் எவ்ரிடே. பார்த்தீங்களா, டெய்லி நீங்கள் ஒரு கிளாஷ் ஸ்குவாடு டெய்லி விளாண்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரூம் கார்டு டெய்லியுமே கிடைக்கும். நம்ம ஊரில் இருக்கிற பெரிய பிரச்சனைனா ரூம் கார்டு தான் நம்மகிட்ட இல்லாமல் நம்ம போட்டு தலையப்பிச்சுட்டு இருக்கோம். பட் அங்கே பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் வெறும் கிளாஷ் ஸ்குவாட் மட்டும் விளாண்டிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ரூம் கார்டு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து சீரியஸாலுமே அல்டிமேட்டாக இருந்துச்சு. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா பேக் பேக் பார்த்தீங்கன்னா இது நார்மல் தான், நம்ம சர்வர் வர மாதிரி தான் பேக் பேக் பார்த்தீங்கன்னா 50% ஆஃபர். ஆனால் இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா 50% ஆஃபர்னா ஒரு 150 டைமண்ட் 250 டைமண்ட் இருக்கும், 200 டைமண்ட் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா 50% ஆஃபர்லேயே 400 டைமண்ட் இருக்குது, அங்கே டைமண்டோட காஸ்ட் எல்லாமே அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக யாருமே அதில் டைமண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எமோட் பார்ட்டி இஸ் பேக். ஸோ எமோட் பார்ட்டி ஈவெண்ட் வந்து அங்கே வந்துருக்கு, எமோட் பார்ட்டி நம்ம சர்வருக்கு ஒரே ஒரு டைம் வந்துச்சு, வெறும் எமோட் மட்டும்தான் இருக்கும் அதில் ப்ரைஸ் பூலில். ஸோ அந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே திரும்ப வந்திருக்கும் போல், ஏற்கனவே ஒரு டைம் வந்துட்டு மறுபடியும் இப்போ திரும்ப வந்திருக்கும் போல். ஸோ எமோட் பார்ட்டி, ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஹைலைட்டாக வந்து அந்த டாகி எமோட் தான். ஸோ அந்த டாகி எமோட் வந்து இருக்கிறதுலே மோஸ்ட் ரேர் ரேர் எமோட்டாக வச்சுருக்கானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீ குடிக்கிற எமோட்டு,
அப்புறம் அந்த பணம் தூக்கி போடுற ரெமோட்டு, அப்புறம் மணி ஹேஸ்ட், அந்த பணத்து மேலே உருள ரெமோட்டு, கார் ரெமோட்டு, அது இதுன்னு வச்சுருக்கானுங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் வச்சுருக்கானுங்க. நார்மல் ப்ரைஸஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மூன் ஃப்ளிப்பு, அப்புறம் அதுலேயும் ஒரு ஒரு 10-15 அமௌண்ட் வச்சுருக்கானுங்க. ஸோ இது வந்து அமௌண்ட் பார்ட்டி அமௌண்ட் இது ஓகே நார்மல் சரி ஓகேடா அப்படின்ட்டு விட்டுலாம். அதுக்கப்புறமேட்டு போனால் இந்த இது இருக்குது, என்னது கம்ப்ளீஷன் கச்சா, கம்ப்ளீஷன் கச்சா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேக், இந்த பேக் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சர்வருக்கு வந்துச்சு அந்த பை ஒன் கெட் டூவில். பட் அதே இதில் அதில் இன்னொரு ஹைலைட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா M4A1 பர்பிள் கிரிஃபின் அந்த கன் ஸ்கின் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் நோட் பண்ண வேண்டிய விஷயம். மற்றபடிக்கும் இது எல்லாமே வந்து நார்மலாக தான் இருக்குது. பட் அந்த நான் உங்களுக்கு ப்ரைஸ் லிஸ்ட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ப்ரைஸ் லிஸ்ட்டில் எங்கடா அந்த M4A1 இங்கே இருக்கு பாருங்கள், M4A1 கிரிஃபின். ஸோ இது கொடுத்துருக்கானுங்க, பர்பிள் கிரிஃபின் கொடுத்துருக்கானுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்டரி கன் தான். ஸோ உங்களுக்கு வந்து ஒன்றா அந்த பேங்க் நோட் கிடைக்கும், இல்லைனா அந்த கிரிஃபின் கிடைக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஓரளவு நார்மலான ஈவெண்ட் தான், ரொம்ப பெரிய ஈவெண்ட் இல்லைனாலும் ஓகே நார்மலான ஈவெண்ட் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான், இதுதான் இருக்கிறதுலே ஒரு ஹைலைட்டடான ஈவெண்ட்டு, அசஸ் யுவர் ஃபார்ச்சூன் அப்படின்னு ஒரு ஈவெண்ட்டு. ஸோ இதில் அந்த டாப்பில் இருக்க ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஒரு கேவலமான ட்ரெஸ்ஸு, நம்ம ஊரில் வந்துச்சு இருக்கிறதுலே மொக்க ஃபேடட் வீலாக ஒன்று வந்துச்சு தெரியுமா, அந்த இதுதான். அது பேர் என்னமோ கூட வைப்பானுங்கள, என்னது இது பேர் ஏதோ மறந்து போச்சு, ஒரு கேவலமான ட்ரெஸ்ஸு. ஸோ இந்த ட்ரெஸ்ஸுக்கு அதான் இப்போ நம்மளுக்கு இந்த இது அப்படியே இருந்துச்சு, அதே 100 பாயிண்ட்ஸு. பட் இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் அங்கே பாருங்கள், ஸ்கல் ஹண்டர் பண்டில் இருக்குது. ஸோ அது அப்புறம் ஒரு மாஸ்க் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சீரியஸ்லுமே லைட்டாக போச்சு, ஆகிட்டே என்னடா இந்த ஈவெண்ட்டில் ஸ்கல் ஹண்டர் பண்டில், அதுவும் ரேரில் கூட இல்லை, நார்மலான ஒரு ஈவெண்ட்டில் ஸ்கல் ஹண்டர் பண்டில் விட்டுருக்கானுங்க. இது வந்து ஒன் ஆஃப் த ஒன் அண்ட் ஒன்லி ரெஜெண்டரி ட்ரெஸ்ன்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி லெவல் மாறுறதெல்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ் எதுவுமே இல்லை. ஸோ இதில் ஒரு ஃப்ரீ ஸ்பின் வேறு இருக்குது. ஸோ அந்த ஃப்ரீ ஸ்பின்னையும் பண்ணி தான் பார்ப்போமே, நம்மளுக்கு வந்து காஷாக பண்ணாமல் வெறும் ஃப்ரீ ஸ்பின் தானே பண்ணி விடுவோம். ஸோ ஃப்ரீ ஸ்பின் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எத்தனை ஸ்டேர் கிடச்சிருக்கு, ஒரு ஸ்டேர் கிடச்சிருக்கு, கூடவே பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஹேன்ஸ் அமௌண்ட் கிடச்சிருக்கு. நம்ம வந்து இப்போ தான் நாங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம், ஸோ அதனால் அவ்வளோதான் கொடுப்பானுங்க போல். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, ராக்கி அண்ட் ஸ்கின். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக ஸ்டோரில் வந்திருக்கும் போல். ஸோ இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ இது இருக்கிறதே இல்லை, ஹைலைட்டடான விஷயம் என்னென்னா ஒரு ஃபீமேல் ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஜஸ்ட் லாகின் பண்ணால் ஒரு ரேர் ஃபீமேல் ட்ரெஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா எமோட் பூயா எமோட் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த M4A1 கிரிஃபின், ஸ்கல் ஹண்டர், இது எல்லாமே வந்து நம்ம இதாக இந்த இதுதான் பாருங்களேன். எமோ லாகின் சேலஞ்சு, வி சேலஞ்ச் யூ டு லாகின் டு ஃப்ரீ ஃபயர் 7 days, இஃப் யூ கேன் கம்ப்ளீட் யூ வில் கெட் த ட்ரெஸ் ஃப்ரீ. பார்த்தீங்களா அவனுங்களா, கொழுப்பு கொழுப்புலையே இருக்கானுங்க. சரி ஓகே, இப்போ நம்ம அந்த பூயாடப்பா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ அந்த பூயாடப்பாவில் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பூயாடப்பா. ஸோ அந்த பூயாடப்பாவில் வந்து உங்களுக்கு இந்த அமௌண்ட் கிடைச்சால் ஃப்ரீயாக கிடைக்கும், கிடைக்கலன்னா பெபே தான். ஸோ இந்த அமௌண்ட் எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கல, ஆக்சுவலாக 6 பாக்ஸ் இருக்குது, 6 பாக்ஸையும் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பட் நான் வந்து வெறும் ஒரே ஒரு பாக்ஸ் தான் ஓப்பன் பண்ணேன், ஸோ அதனால் எனக்கு வந்து கிடைக்கல. ஸோ இருந்தாலும் அவனுங்க கொடுக்குறதே வந்து ஒரு சீரியஸாலுமே ஷாக்கிங்காக தான் இருக்குது. அப்புறம் வேறு என்ன, வேறு ஏதாச்சும் விட்டுட்டோமா, ஈவெண்ட்ஸு அப்டேட்ஸு ஸ்டோரு எல்லாத்தையும் போய் பார்த்தாச்சு, வேறு எதையும் விடலான்னு நினைக்கிறேன். எஸ் நம்ம வேறு எதையும் விடல, போய் அந்த அமௌண்ட்டை மட்டும் எக்யூப் பண்ணிக்கலாம். பட் அந்த அமௌண்ட் வந்து நான் வந்து இது டவுன்லோட் பண்ண சொல்லுவானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாச்சும் சர்வர் இதே மாதிரி உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த சர்வர் சொல்லுங்கள், அதையும் நான் எடுத்து போடுறேன். ஜஸ்ட் ஒரு டிஃப்ரென்ஸ் தான் நம்ம சர்வருக்கும் அந்த சர்வருக்கும், மற்றபடிக்கு வேறு எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது சர்வர் பார்க்கணுனாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் வந்து நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜஸ்ட் இன்ஸ்டாகிராமில் போயிட்டு TN போடுங்க, நம்மளோட இது வந்துடும், தமிழ் கேமர்ஸ் பிரதர்வுடுன்னு வரும். ஸோ இதுதான், இதில் போயிட்டு மறக்காமல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைடா அப்படின்னா நான் அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும், மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல வீடியோ இதே மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து போட்டுகிட்டே இருப்போம். ஓகே எஸ், பபாய் எவ்ரிவன், லவ் யூ ஆல், டேக் கேர், பீஸ் அண்ட் ஸ்ப்ரெட் லவ். இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, நல்ல அப்டேட்ஸ் எல்லாமே அங்கே வரும் கைஸ். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow.